உங்கள் அற்புட ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம், அற்புட ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம். தேங்க்யூ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மாமாவோடும் இருப்பதாக. இயேசுவின் இதயத்தில் இணைந்திருக்கும் என் அன்பின் செல்வங்களே, இயேசுவின் திருப்பெயரால் மரியாயின் மாசற்ற இதயத்தின் வழியாக இயேசுவின் இதயத்தையே நம் இதயமாக மாற்றிக்கொள்ளும்படியாக ஆண்டவர் இன்று நம்மை மேன்மைப்படுத்துகிறார். இயேசுவின் இதயத்தோடு இணைந்து கொள்ள தலைமுறை தலைமுறையாக நாம் ஆசீர்வதிக்கப்பட இன்று ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை ஒப்படைத்து இந்த திருப்பலியை கொண்டாடும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் எங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாருள் பணியாளரான புனித ஜான் போஸ்கோவை இளைஞர்களுக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் ஏற்படுத்தினீரே. அவரை போல நாங்களும் அன்பு தீயால் பற்றி எரிந்து ஆன்மாக்களை தேடிச் செல்லவும் உமக்கு மட்டுமே ஊழியம் புரியவும் தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம்,
நீ நம்மை புறக்கணித்து உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக்கி கொண்டாய். சாமுவேல் 2 வாசகம் அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 1-4, 5-10 மற்றும் 13-17. அந்நாட்களில் இளவேனில் காலத்தில் அரசர்கள் போருக்கு புறப்பட்டு செல்வது வழக்கம். அப்பொழுது தாவீது யோவாபை தம் பணியாளரோடும் இஸ்ரேல் அனைவரோடும் அனுப்பினார். அவர்கள் அம்மோனியரை தோற்கடித்து ராபாவை முற்றுகை இட்டனர். தாவீதோ எருசலேமிலேயே தங்கிவிட்டார். ஒரு நாள் மாலை வேளை தாவீது தம் படுக்கை அறையிலிருந்து எழுந்து அரண்மனை மாடியில் உலாவிக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு பெண் குளித்து கொண்டிருந்ததை தாவீது மாடியிலிருந்து கண்டார். அவள் மிகவும் அழகிய தோற்றம் கொண்டிருந்தாள். தாவீது அவள் யார் என்று கேட்க ஆள் அனுப்பினார். அவள் எலியாவின் மகளும் இத்தியர் உரியாவின் மனைவியுமான பத்சேபா என்று கூறினர். தாவீது தூதரை அனுப்பி அவளை வரவழைத்தார். அவள் தம்மி வந்ததும் அவர் அவளோடு உடலுறவு கொண்டார். பிறகு அவள் தன் இல்லம் சென்றாள். அப்பெண் கருவுற்று தாவீதிடம் ஆள் அனுப்பி தான் கருவுற்றிருப்பதாக அவரிடம் தெரிவித்தாள். அப்போது தாவீது இத்தியானனான உரியாவை என்னிடம் அனுப்பி வை என்று யோவாபுக்கு செய்தி அனுப்பினார். யோவாபு உரியாவை தாவீதிடம் அனுப்பி வைத்தார். உரியா தாவீதிடம் வந்ததும் அவர் யோவாபின் நலம் பற்றியும் வீரர்களின் நலம் பற்றியும் போரின் போக்கு பற்றியும் விசாரித்தார். பிறகு தாவீது உரியாவிடம், உன் வீட்டுக்கு சென்று உன் பாதங்களை கழுவிக்கொள் என்றார். உரியா அரண்மனையை விட்டு சென்றதும் அவர் பின்னாலேயே அரசர் அன்பளிப்பு அனுப்பி வைத்தார். உரியாவோ தம் தலைவரின் பணியாளர் அனைவரோடும் அரண்மனை வாயிலே படுத்து கொண்டார். தம் வீட்டுக்கு செல்லவில்லை. உரியா தம் வீட்டுக்கு செல்லவில்லை என்று தாவீது அறிந்ததும் தாவீது அவரிடம், நீ நெடும் தொலைவிலிருந்து வரவில்லையா? பின் ஏன் நீ வீட்டுக்கு செல்லவில்லை என்று கேட்டார். தாவீது அவரை அழைத்து அவரோடு உண்டு குடித்து அவருக்கு குடிபோதனையூட்டினார். மாலை அவர் தம் தலைவரின் பணியாளரோடு தம் படுக்கையில் தூங்கி கொண்டு சென்றார். தம் வீட்டுக்கு அவர் செல்லவே இல்லை. காலையில் தாவீது யோவாபுக்கு ஒரு மடல் எழுதி அதை உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினார். அம்மடலில் அவர் உரியாவை போர் கடுமையாக நடக்கும் முன்னிலையில் நிறுத்தி அவனை விட்டு பின்வாங்கு, அவன் வெட்டுண்டு மடியட்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். யோவாபு நகரை முற்றுகையிட்டு கொண்டிருந்ததை பொழுது வலிமை மிகு எதிர் வீரர்கள் இருந்த இடத்தை அறிந்து அங்கே உரியாவை நிறுத்தினார். நகரின் ஆட்கள் புறப்பட்டு வந்து யோவாபை தாக்கினர். அப்பொழுது போரில் வீழ்த்தவர்களுள் தாவீதின் வீரர்களும் சிலர் இத்தியர் உரியாவுடன் மாண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. வேண்டும் தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே, கேட்கிறேன் தேடுகிறேன் தட்டுகிறேன் தெய்வமே. தினம் ஒரு வர வேண்டும் தீர்க்கமாயில வேண்டும் தீங்கிலா உள்ள வேண்டும் தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. விசுவாசம் தேவை என்று ஓடி வந்தே
கரையாத கல்வனமும் கரைந்திட காத்திருந்தேன். கடுகளவு விசுவாசம் தேவை என்று ஓடி வந்தேன். கரையாத கல்வனமும் கரைந்திட காத்திருந்தேன். இனி இறை வார்த்தையே விதையாகி இறை வாழ்வு பயிராகி குறையில்லா நிறை வாழ்வு நிறைவாக தினம் பெறுவே கேட்கிறேன். தேடுகிறேன் தட்டுகிறேன் தெய்வமே. தினம் ஒரு வர வேண்டும் தீர்க்கமாய் தினம் வேண்டும் தீங்கினா உள்ள வேண்டும் தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. பகிர்வது போல் மரங்கள் கனி தருவது போல் வேகம் வழி பொழிவது போல் நிலவு ஒளி தருவது போல் பறவைகள் பகிர்வது போல் மரங்கள் கனி தருவது போல் வேகம் வழி பொழிவது போல் நிலவு ஒளி தருவது போல் இனி இறக்கத்தால் இறைமகனாய் நீதியாய் பண்பாளராய் ஒரு வர வேண்டும் தீர்க்கமாய் தினம் வேண்டும் தீங்கினா உள்ள வேண்டும் தீர்ப்பிடாத மனமே இயேசுவே. மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 4 இறை வாக்கியங்கள் 26-34 வரை. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி, இறை ஆட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார். ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார்.
மேலும் அவர் இறை ஆட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த ஓமையால் அதை எடுத்து சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகிலுள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். உவமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். கிறிஸ்துவின் நற்செய்தி, கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இதயத்திலே அன்னை மரியாளின் மாசற்ற இதயத்தின் வழியாக இணைந்திருக்கும் என் இனிய செல்வங்களே, இயேசுவின் இதயத்திலே நாம் தங்கும் பொழுது நமக்கு எல்லா விதமான அருள்நலமும் பாதுகாப்பும் கிடைக்கின்றது. தூய அந்தோணியார் சொல்லிக் கொடுத்தது என் மனதிலே பதிந்திருக்கிறது. ஒரு முறை வாசித்தேன், ஆண்டவருக்கு உரியவர்களே, குறிப்பாக அவர் சொல்லும் பொழுது, துறவியரே, உங்கள் ஆன்மாக்களுக்கான கூடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இதயத்தின் அருகிலே அவருடைய விலாவிலே ஈட்டியால் குத்தி அங்கே அவருடைய இதயத்தை தொட்டு அந்த இரத்தமும் தண்ணீரும் வழிந்து ஓடிய அந்த பகுதியிலே உங்கள் இதயத்திற்காக கூடு கட்டிக்கொள்ளுங்கள், உங்கள் ஆன்மாவை காத்துக்கொள்ளுங்கள். வானத்தில் உயர பறக்கும் கழுகானது உயர்ந்த மலைகளுக்கிடையே கூடுகளை கட்டி பாதுகாப்பை தேடுவது போல இயேசுவின் இதயத்திலே உங்கள் பாதுகாப்பை தேடுங்கள் என்று சொல்லி இயேசுவில் என் அன்புக்கு இனியவர்களே, இந்த மிக விசேஷமான ஆசீர்வாதமான நாளிலே உங்களை சந்திக்கின்றேன். கடந்த முறை உங்களை சந்திக்கும் பொழுது அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த நாளிலே அந்த திருவிழாவிலே இறைவன் எனக்கு அருள் செய்திருந்தார். இன்று நான் ஒரு சலீசிய குருவாக இருக்கிறேன் என்று சலீசியர்களுக்கு தூய தொன் போஸ்கோ உடைய திருவிழா அந்த நாளிலே மீண்டும் சந்திக்க ஆண்டவர் அழுத்திருந்திருக்கின்றார். ஆகவே தூய துன்போஸ்கோனுடைய வழிமுறைகளிலேயும் இளைஞர்கள் எல்லோரும் நலம் பெறவும் அவர்கள் வாழ்வு பெறவும் நம்முடைய இயேசுவின் இதயத்திலே இன்று நாம் இந்த வழியிலே இன்னும் சிறப்பாக ஒப்பு கொடுத்து நாம் அன்றாடுவோம். இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஒரு மொழியை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். நாம் தெரிந்து கொண்ட மொழி, அறிந்து கொண்ட மொழி, புரிந்து கொண்ட மொழி, பயன்படுத்துகின்ற மொழி, ஆனால் ஒரு சில வேளைகளில் அந்த மொழியானது நமக்கும் புரிவதில்லை, நம்மை சார்ந்திருப்பவருக்கும் புரிவதில்லை. ஆனால் மொழியானது நம்முடைய எண்ணங்களை வெளிப்படுத்த நமக்கு உதவியாக இருக்கின்றது. அந்த எண்ணங்களை நாம் மொழியை கொண்டு வெளிப்படுத்தும் பொழுது அந்த எண்ணங்களை அவர்களும் புரிந்து நாம் எண்ணுவது போல, நாம் சிந்திப்பது போலவே அவர்களும் சிந்திக்க முடியும். இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார். அந்த மொழியினுடைய மிக முக்கியமான அங்கமாக எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய வெளிப்படையான அடையாளமாக வெளிப்படுத்துபவராக இருக்கின்றார். ஆக கடவுளுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை அவர் விரும்புவதை இயேசு கிறிஸ்து என்னும் வார்த்தை வழியாக நம் உள்ளத்திலே அவர் தெளிவுபடுத்துகின்றார். ஆகவே கடவுளை அறிந்து கொள்ள நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வார்த்தையான இயேசு நம் மத்தியிலே வெளிப்படுத்துபவராக, மொழியாக நமக்கு புரிந்து கொள்ளக்கூடியவராக அவர் வெளிப்படுகிறார், நம் உள்ளத்திலே பேசுகிறார். இந்த மொழியிலே நாம் பார்க்கும் பொழுது அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுவதை விளக்கி காட்டுகின்றது. பரவச பேச்சு பேசுவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பரவச பேச்சு பேசுவது, பரவச பேச்சு பேசுவது நம்பிக்கை கொண்டோருக்கு அல்ல, நம்பிக்கை கொண்டிராதவருக்கே அடையாளமாக இருக்கிறது. பரவச பேச்சு பேசுவது
நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு அல்ல, நம்பிக்கை கொண்டிராதவருக்கே அடையாளமாக இருக்கிறது. நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு, நம்பிக்கை கொண்டிராதவருக்கு அல்ல, நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கே அடையாளமாக இருக்கிறது. அப்படியானால் நாம் என்ன இப்பொழுது பேசப் போகிறோம்? எனவே பரவச பேச்சு பேசுவது நம்பிக்கை கொண்டோருக்கு அல்ல, நம்பிக்கை கொண்டிராதோருக்கே அடையாளமாக இருக்கிறது. இறைவாக்கு உரைப்பதோ நம்பிக்கையை கொண்டிருப்போருக்கு அல்ல, நம்பிக்கை கொண்டோருக்கே அடையாளமாய் இருக்கிறது. பரவச பேச்சு நம்பிக்கை இல்லாதவருக்கு, நம்பிக்கையை பெறுவதற்காக. ஆனால் இறைவாக்கு ஏற்கனவே நம்பிக்கை கொண்டிருவருக்கு அந்த இறைவாக்கு உதவுகிறது. இந்த இறைவாக்கிலே இந்த மொழிகளை நாம் நாடும் பொழுது, தூய ஆவியார் அருளும் கொடைகளை ஆர்வமாய் நாடுங்கள், திருச்சபையை கட்டி எழுப்பும் கொடைகளையே தேடி அவற்றில் வளர்ச்சி அடையுங்கள். இதை கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே இந்த 14 நாம் பார்க்கின்றோம். இந்த வசனங்கள் 21, 22 மேலும் 12 இந்த வசனங்களை நாம் பார்க்கின்றோம். நண்புக்குரியவர்களே, இந்த பரவச பேச்சு என்னும் மொழி, அல்லது அயல் மொழிகளிலே பேசுவது, அல்லது வேறு மொழிகள் பேசுவது, நான் ஒரு மொழியை பேசினேன் என்றால் அந்த மொழியை அறிந்திராதவர்கள் அதற்கு அந்நியராக இருப்பார்கள், நானும் அந்நியராக இருப்பேன். இப்போ நம்முடைய மொழியிலே முதல் வாசகத்தில் நாம் பார்த்தோம் அல்லவா, தாவீதினுடைய செயல்பாடுகள், அந்த செயல்பாடுகள் நிமித்தம் அவர் மேற்கொண்ட வழிமுறைகள், தான் செய்த தவற்றை மறைப்பதற்காக முயலுகின்றது. இது மிக மிக எளிமையாக எல்லோருக்கும் தோன்றக்கூடிய முதல் கட்ட நடவடிக்கை. பாவம் செய்துவிட்டோம் என்றால், தவறிவிட்டோம் என்றால், அதை எல்லோருக்கும் வெளிப்படுத்தி கொண்டு நான் பாவம் செய்துவிட்டேன், நான் பாவம் செய்துவிட்டேன் என்று யாரும் சொல்லப்போவதில்லை. அந்த பாவம் வெளிப்படாதவாறு மறைந்திருக்க வேண்டும். அந்த பாவத்தை நாம் யாருக்கும் சொல்வதில்லை, அது அதன் தேவையும் இல்லை, அது நல்லதும் இல்லை. ஆனால் இன்னொன்று செய்வோம், பாவத்தை மறைக்க நாம் முயற்சி செய்வோம். பலமுறை நாம் இந்த காரியங்களை செய்திருக்கிறோம், உண்மைதானே? பாவத்தை மறைப்பது, பாவத்தை மறைப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த பாவத்தை மறைக்க முடியவில்லை என்னும் பொழுது அதற்கு உரியவர்களை பழிப்பது, பழி வாங்குவது, அல்லது அவர்களுக்கு எதிரான செயல்களை செய்வது, அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த கதைகளை நாம் மீண்டும் விளக்க தேவையில்லை. தாவீது தான் செய்த பாவத்தை மறைக்க அவர் கொலை செய்யும் அளவுக்கு, அதுவும் அழகாக திட்டமிட்டு கொலை செய்யும் அளவுக்கு தன்னை முன் கொண்டு வந்து நிறுத்துகிறார். கதைகளை விட்டு விடுவோம். இது ஒரு மொழி. நான் செய்த பாவத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆக நான் ஒரு விதமாக பேசுகிறேன், நான் இதை மறைக்கப் போகிறேன், நான் இதை வெளிப்படுத்தப் போவதில்லை, இதற்கு காரண காரியங்களை நான் ஒழித்து கட்டப் போகிறேன், ஆகவே நான் இன்னும் மேன்மையாக வாழ முடியும் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவருடைய இறைவாக்கினர் இறைவாக்கு உரைக்கின்றார். இறைவாக்கு உரைப்பது யாருக்காக? நம்பிக்கை கொண்டிருப்பவருக்காக. புதிதாய் நம்பிக்கையில் சேர்பவருக்கு பரவச பேச்சு திடீரென்று அதிசயமாக ஏதாவது நடக்க வேண்டும், அப்பொழுது நான் நம்புவேன் என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவரை நம்பி இருப்போர், ஆண்டவரை நம்பி இருப்போருக்கு எல்லாம் அவர்களது நன்மைக்காகவே நடக்கின்றது, எல்லாம் அவர்களது நன்மைக்காகவே நடக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த நன்மைக்காக நடக்கும் பொழுது அவர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆகவே இறைவாக்கினர் சுட்டி காட்டுகின்றார் தாவீதுக்கு, நீ செய்வது தவறு, இது பாவம் என்று சுட்டி காட்டுகின்றார். நண்புக்குரியவர்களே, உனக்கும் எனக்கும், உங்களுக்கும் எனக்குமாக நம்முடைய பாவங்களை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். வேறு யாரும் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அறிந்த பின்னும் ஒரு சில வேளைகளிலே நம்முடைய பாவங்களை அறிந்தவர்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். நம்முடைய முதல் கட்ட நடவடிக்கை என்ன? அதை நிராகரிப்பது, எதிர்ப்பது, அல்லது உடனடியாக நமக்கு யாரை பாவத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறார்களோ, நம்முடைய தீமைகள் நமக்கு சுட்டி காட்டுகிறோ, அவர்கள் மேல் பழி சுமத்துவது. நீங்கள் மட்டும் ஒழுக்கமாக இருக்கிறீர்களா? நீங்கள் யார் என்று எங்களுக்கு தெரியும், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் இது என்று சொல்லி உடனடியாக அதற்கு பிறகு அவரிடம் சுட்டி காட்டுவது தவறு. இதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. ஆகவே இந்த மொழியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இறைவாக்கின் மொழி நமக்கென்று இயேசு கிறிஸ்துவால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான மொழி. ஒரு சில வேளைகளில் இந்த மொழியினுடைய அர்த்தம் புரியாமல், அல்லது இந்த மொழியை பேசினாலும் நாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அந்த மொழி என்ன? மன்னிப்பு, மன்னிப்பின் மொழி. நான் செய்த பாவத்தை என் ஆண்டவர் மன்னிக்கிறார். ஆண்டவரே, நான் இந்த பாவத்தை செய்துவிட்டேன்,
இந்த பாவத்தை செய்த பிறகு இப்பொழுது நான் உணர்ந்து விட்டேன், அந்த பாவத்திற்கு மேலும் பாவம் செய்து விட்டேன், ஆனால் இனிமேல் இப்படி செய்ய போவதில்லை, என்னை மன்னியும், பாவம் செய்யாமல் இருக்க எனக்கு உமது தூய் ஆவியின் துணையை தாரும் என்று சொல்லி கேட்கும் பொழுது, நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி மனதிலே ஒரு உறுதியான முடிவு எடுக்கும் பொழுது, ஆண்டவர் வல்லமையாக இறங்கி அந்த மன்னிப்பின் ஆசீர்வாதத்தை இங்கே கொடுக்கிறார். அந்த மொழியை நாம் கற்றுக்கொள்கிறோம், மன்னிக்கின்ற ஒரு மொழி. ஆண்டவருடைய திருப்பம் எந்தவித கணக்கும் பார்க்காமல் நான் பலமுறை இந்த மன்னிப்பை அனுபவித்திருக்கிறேன். பலமுறை என்னிடம் ஜபிக்க வரும்பொழுது, ஜபிக்க யார் கேட்கிறார்களோ அவர்கள் தேவையின் பொருட்டு நான் அவர்களிடம் மிகவும் அன்போடும் பாசத்தோடும் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். ஒரு முறை, இன்னும் ஒரு முறை, உங்கள் உள்ளத்தில் ஏதாவது காயங்கள் இருந்தால், யாரையாவது மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் அறிந்து கொண்டால், இன்னும் ஒரு முறை மன்னித்து முழுமையாக விடுதலை செய்யுங்கள். உங்களால் முடியவில்லை என்றாலும், ஆண்டவரே உமது பெயருக்காக நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி முதலில் உதட்டிலிருந்து சொல்லுங்கள். ஆண்டவரே நான் மன்னிக்க முடியாக, எனக்கு உமது ஆவியை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடம் கேட்டு, ஆண்டவரே உமது பெயரால் நான் மன்னிக்கிறேன், என்னால் மன்னிக்க முடியவில்லை, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அந்த காயம் இன்னும் மாறவில்லை, இருப்பினும் உமது பெயருக்காக, உமது பெயருக்காக, உமது வார்த்தைக்காக, இறை வார்த்தைக்காக நான் இன்னும் ஒரு முறை மன்னிக்கிறேன் என்று சொல்லுங்கள். என்னை மன்னிக்க எனக்கு கற்றுத்தாருங்கள், ஆவியானவர் எனக்கு துணை செய்யுங்கள் என்று ஜெபித்து பாருங்கள். நான் ஒரு சில வேளைகளில் சொல்லும்பொழுது எனக்கு உடனடியாக பதில் சொல்ல, மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் மன்னிச்சிடும் ஃபாதர் என்று சொல்லுவாங்க. நான் கேட்பேன், எனக்கு பதில் சொல்வதற்காக நாங்கள் உடம்பு சொல்லவில்லை, நீங்கள் உங்கள் உள்ளத்திலே மன்னியுங்கள், ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், நீங்கள் தயவு செய்து மன்னியுங்கள். ரெண்டாவது முறை சொல்லுவேன், மூன்றாவது முறை சொல்வதற்குள்ள அப்படியே கண்ணில் தண்ணி அப்படியே கொட்டும். அப்பொழுதே என் கரங்களை உயர்த்து திருச்சிலுவையை இங்கே வைத்து ஆண்டவருடைய பெயராலே அங்கே சொல், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்றன, நீங்கள் எதை குறித்து வேண்டி வந்தீர்களோ உங்கள் வேண்டுதல் நிறைவேறிவிட்டது, மகிழ்ச்சியாக செல்லுங்கள். மீண்டும் நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்னை தேடிக்கொண்டிருக்காதீர்கள், ஏனென்றால் உங்களுக்கான அருளை கொடுத்தது ஆண்டவர், ஆகவே ஆண்டவரிடம் நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லுவேன். அப்படியே அவர்கள் ஓடோடி வந்து அடுத்த வாரத்திற்குள்ளாக அல்லது ஒரு சிலர் மீண்டும் சந்திக்கும் பொழுது சொன்னபடியே நிகழ்ந்தது என்று சொல்லி நன்றி செலுத்துவார்கள். இந்த நாம் கேட்கின்ற வேண்டுதல் நிறைவேறுமாறு நமக்கு துணையாக இருப்பது என்ன? மன்னிப்பு. பாவங்களுக்கு செய்தவர்களை, பாவம் செய்ய தூண்டியவர்களை, பாவம் செய்தவர்களை சுட்டி காட்டியவர்களை எதிர்ப்பதோ பாவத்தை மறைப்பதோ நம்முடைய ஆற்றலையும் வலுவையும் கொண்டு நாம் அவற்றையெல்லாம் ஒழித்துக்கட்ட நினைப்பதோ எந்த விதத்திலும் நமக்கு வெற்றியை தராது. மண், சாதாரண மண், கல்லும் முள்ளும் கரடும் மேடுமாக இருக்குது என்றால் அந்த நிலம் பலன் தர வேண்டும் என்றால் அதிலே உழைக்க வேண்டும், அந்த கற்கள் முட்கள் எல்லாவற்றையும் அகற்ற வேண்டும். ஆக வலிமையான ஆயுதங்களை கொண்டு, கருவிகளை கொண்டு அந்த நிலத்தை பண்படுத்துகிறோம். உங்கள் நிலத்தை ஒருவர் பண்படுத்துகிறார் என்றால், தாவீதுக்கு சுட்டி காட்டியது போல இறை வார்த்தையை சொல்லி இந்த பாவத்தை விட்டு விலகுங்கள் என்று சுட்டி காட்டுவார். அப்படியானால் அந்த கருவிகளை கொண்டு நிலத்தை பிளந்து கற்களை எடுத்து வாரி எடுத்து அடுக்குவது போலவும் நிலத்தை இன்னும் மேன்மையாய் அந்த மண் நன்றாக வளமையாக ஆகும்படியாக அந்த மண்ணை நன்றாக உழுது அதை சமமாக்குவது போலவும் அந்த செயல்பாடு அங்கே நடைபெறும். என்னை ஏன் இப்படி துன்பப்படுத்துறீங்க, என்னை ஏன் இப்படி காயப்படுத்துறீங்க என்று சொல்லி நிலம் சொல்லுமானால் அந்த நிலத்தை பண்படுத்த முடியாது. எந்த நிலம் நன்றாக இருக்கின்றதோ அந்த நிலத்தில்தான் அதிகமான விளைச்சலை பெற்றுக்கொள்ள முடிகிறது. அந்த நிலத்தில்தான் விதைப்பவர் விதைக்கிறார், விதைத்து விட்டு அவர் தன் இல்லம் சென்று விடுகிறார். ஆனால் அந்த விதை அவருக்கு தெரியாமலே முளைத்து வருகிறது. நம்முடைய உள்ளத்திலே அந்த மன்னிப்பை கொடுத்து விட்டோம் என்றால் அந்த நிலம் பண்பட்ட நிலமாக தயாராக இருக்கும். காயமாகத்தான் இருக்கிறது, கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையிலே யோவானுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 4 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அழகாக சொல்லுவார், தன் சகோதர சகோதரிகளை வெறுப்பவர் கொலையாளிகள். படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. என்னுடைய சகோதரன் அல்லது சகோதரியை நான் வெறுத்தேன் என்றால், அவர்கள் மீது வெறுப்பு கொண்டேன் என்றால், என்னென்ன அவர்கள் செய்த காரியம் அப்படி இருக்கிறது, நிலத்தை அபகரித்து கொண்டதோ, சொத்தை பிரிக்க அவர்கள் செய்த செயல்பாடுகளோ, அல்லது குடும்பத்திலே திருமணத்துக்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்த தடையோ,
அல்லது என்னென்ன பிற காரியங்களோ என் சகோதர சகோதர மத்தியில் எனக்கு வெறுப்பு இருக்கிறதென்றால் நான் கொலையாளி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் மத்தியிலே ஆண்டவருடைய அருள் நிலைத்திருப்பதில்லை, அவர்கள் நிலை வாழ்வை கொண்டிருப்பதில்லை. கொலையாளிகளுக்கு ஏது நிலை வாழ்வு பாருங்கள் அன்புக்குரியவர்களே. நிலம், அந்த நிலம் போல நம்முடைய உள்ளத்தை பண்படுத்த ஆண்டவருடன் நம்மை முழுமையாக விட்டு விடுவோம். அது பலருடைய வழிகளினாலே அந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்படும். எப்படியாகிலும் அந்த வார்த்தையை அவர் கொடுப்பார். ஒரு முறை இதே தாவீது அரசரை அவர் ஆடி பாடி ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு வேலைக்கார பெண்மணி அவளை பார்த்து சொல்லு, இவரெல்லாம் ஒரு அரசரா இப்படி ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு படித்து பேசுகிறார். அப்பொழுது காவலருக்கு கோபம் வருகிறது. அரசு ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஃபினிஷ் பண்ணிடுறேன் என்று சொல்லி கேட்கிறார். தாவீது ஒன்றும் சொல்லலை. அவள் என்னை பழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அனுமதித்திருந்தால் விட்டுவிடு, அவள் என்னை பழிக்கட்டும். முதல் கருத்து. ரெண்டாவது அவர் சொல்கிறாரு, இவள் என்னை பழிப்பதனால் இப்போ உனக்கு கூட என் மேலே இரக்கம் வருது. இவள் என்னை பழிப்பதனால் எனக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தினால் எனக்கு ஏற்பட்ட அந்த பழிச்சொல்லினால் ஆண்டவரின் மீது இரக்கப்படுவார் என்றால் விட்டுவிடு. அவரை தீர்ப்பிட எனக்கு அதிகாரம் இல்லை, அவரை கேள்வி கேட்க எனக்கு அதிகாரம் இல்லை. அவர் மனசில் தப்பாப்பட்டிருக்குது, அவர் கண்ணு அந்த பார்வை வச்சிருக்குது, அதனால் அவர் அப்படி பார்க்குறாரு. எனக்கு துணி இருக்குதா துணி இல்லையா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் முன்னாடி நற்கரணி ஆண்டவர் இருக்காரு, நம்ம பேழை இருக்குது, ஆண்டவர் இருக்கிறாரு, நான் கொண்டாடுவேன், எனக்கு வெற்றியை தந்திருக்கிறாரு, நான் ஆடி பாடி கொண்டாடி அவர் உழுந்து புரண்டு அவருக்கு நன்றி சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், நான் ஆண்டவரை போற்றுவேன் என்று சொல்லி அவர் போற்றி போழுகிறார். ஆண்டவரும் அவர் மீது இரக்கம் காட்டுகிறார். இன்னும் ஒரு சில வழிமுறைகளில் அவர் ஒரு ஆடுமைப்போராக இருக்கின்றார். ஆண்டவர் அழைத்து அபிஷேகம் செய்து அவரை அரசராக்குகிறார். அவர் எதிரிகளோடு போராடும் பொழுதெல்லாம் ஆண்டவர் அவருக்கு உடன் இருக்கின்றார். அவர் உடனிருந்து அவருக்கு வெற்றி தருகிறார். ஒவ்வொரு வெற்றியிலும் தாவீது ஆண்டவரே எனக்கு வெற்றி அளித்தார் என்று சொல்லி அவர் உணர்கிறார். அதை அவர் பறைசாற்றுகிறார். ஆனால் அவருடைய வெற்றியினால் யாரெல்லாம் பயனடைந்தார்களோ அவருடைய தலைவரும் கூட, அவருடைய தலைவரான அரசரும் கூட அவர் மீது பொறாமைப்பட்டார், அவரை கொல்ல நினைத்தார். ஆண்டவரும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தார், உனக்கு எதிராக இருப்பவர்களை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்தார். ஆனால் தாவீதோ ஆண்டவர் முன்னிலையிலே என் தலைவரை அபிஷேகம் செய்யப்பட்டவரை நான் தொடமாட்டேன், அந்த அதிகாரம் எனக்கு இல்லை. ஆக பாருங்கள், ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் ஆண்டவரை முன்னிலைப்படுத்துகிறார். இந்த மொழியைத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இது ஒரு அற்புதமான மொழி. ஆண்டவர் என்னிடம் என்ன பேசுகிறார், எப்பொழுது எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் மன்னிப்பதற்கு, அல்லது மன்னிப்பு கிடைக்கின்ற வாய்ப்பை நான் எப்படி உருவாக்கிக் கொள்வேன் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் அந்த மன்னிப்பின் ஆசீர்வாதங்களில் நாம் முன்வைக்க வேண்டும். நம் நிலம் போல நம் மனதை பண்படுத்திக் கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த விதைப்பூர்வம் அவ்வாறே அவர் மீண்டும் வரும்போது அறுவடை காலத்துக்கு நேராக நேரம் வரும்பொழுது அவர் நேராக அறுவடைக்கு வருகிறார். நம்மிடம் கொடுக்கப்பட்ட இறை வார்த்தை அது பலன் தரும். அந்த நேரம் வரும்பொழுது ஆண்டவர் அறுவடைக்கு வந்து விடுவார். ஆகவே எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்க, இன்னும் ஒரு நேரம் கொடுங்க, மறுபடியும் நான் விதைவதைக்கிறேன், மறுபடியும் எனக்கு மழை வந்தால் நான் முளைச்சிக்கிறேன், மறுபடியும் எனக்கு இந்த கரடுமுருடான இந்த முட்களையெல்லாம் அகற்றுவதற்கு எனக்கு ஆறுமே வரலை, என்னை பண்படுத்தலை என்று சொல்வதற்கெல்லாம் அங்கே நேரம் இல்லை. நிலம் தயாராக இருக்கின்றது, நேரம் வந்தால் விதைக்கப்படுகிறது. எவர் பலன் தடுகிறார்களோ அந்த பலனை அறுவடை செய்யப் போகிறார் ஆண்டவர். பலன் இல்லாதவர்கள் சுட்டு எரிக்கப்படுவார்கள். இன்னும் எப்படி இந்த உண்மையை சொல்லிக் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் மிக அழகாக நமக்கு சொல்கிறார். நண்புக்குரியவர்களே, இன்று உள்ளத்திலே ஒரு கருத்தை நன்றாய் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். தாவீது அரசர் என்ன செய்தாலும் மீண்டுமாய் ஆண்டவரிடம் ஓடி வந்து, ஆண்டவரே, திருப்பாடல் 51 உள்ளபடி, உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் கேட்கிறார். தூய ஆவியின் மொழியை பேச கற்றுக்கொள்ளுங்கள், கேளுங்கள். இந்த இதயத்தின் ஆண்டவர், நான் இங்கே வந்து எப்பொழுது வந்தாலும் இங்கே முழந்தால் படிக்கிட்டு ஆண்டவரை வணங்கி ஆராதித்து நன்றி செலுத்துவேன். உடனடியாக பேசுகிறார். நான் பலமுறை நான் அறிக்கையிட்டிருக்கிறேன். ஏனென்றால் விசுவாசத்தோடு நான் சாட்சி சொல்லியே ஆக வேண்டும், நான் அனுபவித்து மகிழ்ந்திருக்கிறேன். ஆகவே ஆண்டவரிடம் பேசுங்கள், தூய் ஆவியாரை என்னிடம் கொடுங்கள். ஆண்டவரே, தூய் ஆவி வழியாக நீர் கொடுத்த வரங்களை நான் பெற்றுக்கொண்டதை பயன்படுத்தும்படியாக என்னை பயன்படுத்துங்கள் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். பரவச பேச்சு பேசுகின்ற வரமாக இருந்தாலும், பிணித்திருக்கின்ற வரமாக இருந்தாலும், இறைவாக்கு உரைக்கின்ற வரமாக இருந்தாலும், தூய ஆவிக்குரியதையும்
ஆவிக்கு இல்லாதவற்றையும் தேர்ந்து தெளிகின்ற வரமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட வரமா ஆண்டவரிடம் கேளுங்கள். அவர் நிச்சயமாய் அதை அவர் கொடுக்கிறார். இந்த வரத்தோடு கூட தாவீதைப் போல மன்னிப்பை நாடி நீங்கள் கேட்ட அனைத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஒருமுறை மன்னிப்பு கொடுத்து விட்டாலே போதும், நாம் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் மேலாகவே ஆண்டவர் அழுகின்றார். அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள தாவீது எல்லா நேரத்திலும் விடாப்பிடியாக ஆண்டவரிடம் திரும்பி வந்தார். ஊதாரி மைந்தனைப் போல கடைசியான நேரத்திலே தன் வயிற்றை நிரப்ப தனக்குரிய உணவு இல்லாத போது, பன்றிகளுக்குரிய உணவை தின்னக்கூட நமக்கு அனுமதி இல்லை என்ற பொழுது, நான் மீண்டும் திரும்பி என் தந்தையிடம் செல்வேன் என்று சொல்லி எப்பொழுது அந்த முடிவை எடுத்தானோ அப்பொழுது அவனுக்கு மன்னிப்பு முழுமையாக கிடைத்தது. ஆகவே நண்புக்குரியவர்களே, முடிவு உங்கள் கையில். உங்கள் பணத்தை கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு வேலை செய்வதில்லை. நீங்கள் எடுக்கின்ற முடிவுகளை கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறார். உங்கள் முடிவு என்ன? நான் மன்னிக்கப் போகிறேன், நான் இதை இப்படி செய்ய போகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு வார்த்தையும் சொல்லிக் கொடுக்கிறேன். குற்ற உணர்வை வளர்த்து கொண்டிருக்காதீர்கள். குற்ற உணர்வு என்ற ஒரு செடியே நிலத்தில் நல்லா தண்ணி ஊற்று உரம் போட்டு, ஐயோ நான் பாவி, ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேன், இவனும் பாவம் செஞ்சிட்டான், அவரும் பாவம் செஞ்சிட்டான் என்று சொல்லி குற்ற உணர்வை வளர்த்து கொண்டு இருக்காதீர்கள். இன்னொருவரிடம் சென்று குற்ற உணர்வை வளர்த்து காட்டாதீர்கள். நீ பாவி. அப்படி அல்ல. உங்கள் முடிவு என்ன? நம்பிக்கை உணர்வை வளர்த்திடுங்கள். பாவம் செய்து விட்டாய், ஆண்டவர் இரக்கத்தோடு இருக்கிறார், இப்பொழுதே மன்னிப்பு கேள், இப்பொழுது விட்டு கொடு, இப்பொழுது உன்னை இழந்து விடு. ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்கிறார். நான் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் உன்னிடம் கடுமையாக நடந்து கொண்டேன், நான் வியாபாரத்தனமாக நடந்து விட்டேன். ஆனால் நீ ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டாய். உன்னை கண்டிக்கவோ ஒதுக்கி தள்ளவோ உன் மீது பழி சுமத்தவோ உன் பாவங்களை சுட்டி காட்டி உன்னை கீழ்ப்படுத்தவோ எனக்கு அருகதில்லை. நானும் பாவியாக இருக்கிறேன். ஆகவே நீ கவலைப்படாதே, ஆண்டவரை நம்பு. உன் வழியை இப்பொழுதே திருத்திக்கொள். இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதிகொள். நீ அந்த பாவத்தை செய்யாமல் இருக்க உனக்கு நான் துணையாக இருக்கிறேன். பாவம் செய்யறதுக்கு நிறைய பேர் துணையாக வருவாங்க, பாவம் செய்யறதுக்கு நாலு பேர் கூடி நிற்பாங்க. நன்மை செய்ய அவர்களுக்கு துணையாக நிற்கும்படியாக ஆண்டவர் உன்னை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த இறைவாக்கு, இறை ஆட்சி, விண்ணரசு என்ற விதை உன் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதை மிக சிறியதாக இருந்தாலும், இதை இன்னும் எப்படி சொல்லிக் கொடுப்பேன், கடுகு விதையைப் போல மிக சிறியதாக இருக்கிறது. நம்பிக்கை என்கின்ற அந்த மொழி, விசுவாசம் என்கின்ற அந்த மொழி, மன்னிப்பு என்கின்ற அந்த மொழி, அந்த மொழியை, அந்த விதையை நீ விதைத்து அந்த மொழியை நீ பயன்படுத்தி உன்னுடைய சகோதரர்களை குணப்படுத்து, பலப்படுத்து. மிக சிறிய விதையாக இருந்தாலும் வளர்ந்து பலர் வந்து தங்கும்படியாக அது உயர்ந்து நிற்கின்றது, பலன் தருகிற. என் அன்புக்குரியவளே, நீ இன்று பாவியாக இருந்தாலும், பாவம் செய்திருந்தாலும், பாவத்தை ஆண்டவர் வெறுக்கிறாரே ஒழிய உன்னை வெறுப்பதில்லை. பாவிகளை அள்ளி அரவணைத்து ஏற்றுக்கொண்டு அவர்களை தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் கழுவி தூய்மைப்படுத்தி என்னுடைய பிள்ளை என்று அரவணைத்து கொண்டு மணிமகுடம் சூட்டி உரிமை கொண்டாடுகிறார். என் மகன் என்று சொல்லி, என் மகள் என்று சொல்லி. ஆகவே தான் அந்த அதிகாரத்தை கொடுக்கும் பொழுது, நீ யாரை மன்னிக்கிறாயோ அவரை நானும் மன்னிக்கிறேன், நான் தான் நீ, நீ தான் நான். நீ எதை கட்டி எழுப்புகிறாயோ அதை நானும் கட்டி எழுப்புகிறேன். உன்னுடைய முடிவு என்ன? உன் முடிவுகளை நான் ஏற்றுக்கொள் என்று சொல்லி. ஆகவே கடவுளுக்குரிய முடிவுகளை, மன்னிப்பின் ஆசீர்வாதத்தை, நம்பிக்கையின் மொழியை மீண்டும் வெளிப்படுத்தி இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த திருப்பலியிலே உரிமையோடு நாம் கொண்டாடுவோம். இன்னும் ஒரு முறை உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஏதாவது மனதிலே கருத்து இருந்தால், மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்று இருந்தால், அந்த மன்னிப்பை இப்பொழுதே ஆண்டவர் கொடுக்கிறார். என் மகனே, மகளே, இந்த ஆலயத்திலே ஏதாவது ஒரு மூலையில் நின்று கொண்டு, இன்னும் தொலைக்காட்சியிலே இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற நண்பின் செல்வங்களே, நான் பாவியாக இருக்கிறேன், நான் ஆண்டவரிடம் எப்படி நெருங்கி வருவது எனக்கு அச்சமாக இருக்கிறேன் என்று சொல்லி நீ வருத்தத்தோடு பாரத்தோடு இருந்தால், உன்னோடு ஆண்டவர் இப்பொழுதே பேசுகிறார், வல்லமையிலோர் பேசுகிறார். உன்னுடைய பாவங்களை மன்னித்து விட்டேன், நீ எனக்கு உரியவள், நீ எனக்கு உரியவன், உனது வலது கரத்தை பற்றி பிடித்து நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு உன்னை அழைக்கிறார்.
உறுதியான திடமான உள்ளத்தோடே ஆண்டவருடைய திருப்பலியிலே பங்கு பெறு. அவருடைய திருவிருந்திலே அவருடைய உடலை உட்கொண்டு பாவங்கள் மன்னிக்க பெற்று உன்னுடைய சகோதர சகோதரின் பாவங்களை மன்னித்து விடுதலை செய். பலன் தருகின்ற நிலமாக மாறிவிடு. கடுகு விதையாக நிலத்தில் ஊன்றப்பட்டு பெரிய மரமாக ஆண்டவருடைய ஆட்சி நிறைவேறும் அளவுக்கு பலர் உன்னில் தங்கி ஆண்டவரை மாட்சிப்படுத்த இப்பொழுதே உன்னை அர்ப்பணித்து விடு. பாவம் போக்கும் இறைவரின் செம்மறியே எம்பேரிரக்கம்பையும் உலகில் பாவம் போக்கும் இறைவரின் செம்மறியே எம்பேரிரக்கம்பையும் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர் நீர் என் இல்லத்தில் தருந்த நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் எனது ஆன்மா நலம் அடையும். இதயம் அருகில் அவர் வாயிற்றே இறைவா இறைவா வருவாயிங்கே இதயம் அருகில் அவர் வாயின்றே வாழ்வு நிறமாறுதே உன்னை மனம் தேடுதே நீ வழி காட்டுவே தோன்றினும் நீன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும் பிறரன்பை என் பணியில் நான் ஏற்கையில் உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும் நீன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும் பிறரன்பை என் பணியில் நான் ஏற்கையில் நன்பு ஒளி தந்து வாழ்வாகிடும். இறை வார்த்தையில் இறைவாகுவே மறைவாழ்விலே இடையாகுவே வழித்தேடும் கிளை காக்க நீ வேண்டுமே இறைவா இறைவா வருவாயிங்கே இதயம் வருகில் அமர் வாயிங்கே இறைவா இறைவா வருவாயிங்கே இதயம் அருகில் அமர் வாயின்றே என் தேடல் நீ என் தெய்வமே நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே உன்னை மனம் தேடுதே நீ வழி காட்டுமே உடனாக்கிடும் பலியான உனை நானும் தினம் ஏற்கையில் எளியேயில் உன் வாழ்வு ஒளியாகிடும். உன்னோடு நான் காணும் உறவானது உள்ளத்தை உருவாற்றி உடனாக்கிடும் பலியான உன்
தன்னை அர்ப்பணிக்கும் ஜெபம். இயேசுவின் அன்பான திருஹிருதயமே, என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். நீ தரும் எல்லா வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன். முதிரு கரங்களால் என்னை ஆசீர்வதியும் முதல் ஆசீரும் அருளும் எப்பொழுதும் எனக்கு பாதுகாப்பாளனாக இருந்து என்னை வாழ்விக்கின்றது, எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை உணர செய்தருளும். இயேசுவே, முன்பான பிரசனத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வரம் தாரும். உம்மை போல் நானும் பிறர் அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல் மனதை தாரும். உம் துரைதயத்திலிருந்தும் காயங்களது வழியும் திரு ரத்தத்தால் என்னை புனிதப்படுத்தியருளும். என் துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்தருளும். என் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவி புரியும். என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும். என்னை சேர்ந்த அனைவரையும் முதல் ஆசீரால் நிரப்பும். இயேசுவின் திருஹிருதயமே, முதல் பெயர் எங்கெங்கு ஓங்கி ஒழிக்க மக்கள் எல்லோரும் முதல் அன்பு இதயத்திலிருந்து அருளை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமேன். இயேசுவின் மதுரமான திருதியமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திருதியமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திருதியமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அமர்வோம். இயேசுவின் அன்பர்களே, இந்த திருத்தலத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை உங்கள் அன்போடு வாழ்த்துகின்றோம். இறைவன் தூய திருதி ஆண்டவர் தன்னுடைய இதயத்திலிருந்து பொங்கி ஒழுகிற அளவற்ற ஆசீரால் நன்மைகளால் அவருடைய இரக்கத்தினால் தயவினால் உங்கள் குடும்பங்களை நிரப்பி காத்தருளுமாறு உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இப்பொழுது தொடர்ச்சியாக இறுதி ஜெபம் ஜெபிக்கப்பட்டு நற்கருணை ஆராதனை ஆரம்பமாகும். ஆகவே அதன் பிறகு மாலை 5:30 மணிக்கு தமிழில் நற்கருணை ஆராதனை வழிபாடும்,
6:30 ஆங்கிலத்தில் நற்கருணை ஆராதனையும் நடைபெறும். 7:00 தமிழில் திருப்பலி நடைபெறும். இந்த வழிபாடுகளிலே பங்கேற்று பலன் பெற உங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நமக்கு இந்த திருப்பலி நிறைவேற்றி உதவி செய்வதற்காக அருத்தந்தை இரட்சகதாஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் இன்று இந்த நாளிலே திருப்பலி நிறைவேற்றுவது பொருத்தமான ஒன்றாக இருக்கிறது. காரணம், இன்று துன்போஸ்கோ அவருடைய விழாவை நாம் சிறப்பிக்கிறோம். துன்போஸ்கோ செலூசிய சபையை சார்ந்த அருத்தந்தை அவர்கள். ஆக இது எதேச்சியாக அவரை அழைத்திருந்தோம். ஆனால் பொருத்தமாக இந்த நாளிலே அவர் இந்த திருப்பலி நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். ஆகவே சலேசிய சபையை சார்ந்த அருத்தந்தை அவர்களுக்கும் அவரோடு இந்த மாகாணத்தில், குறிப்பாக நம்முடைய மறை மாவட்டத்தில் நம்முடைய பங்குக்கு அருகாமலே பணியாற்றி கொண்டிருக்கிற அனைத்து குருக்கள், துறவியர், கண்ணியர்கள் அனைவருக்குமாக நமது ஜெபங்களை உரித்தாக்கிக் கொள்வோம். அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி ஃபீஸ்ட் ஃபாதர், அதில் அவருக்கு நம்ம சொல்லுவோம். ஆக இந்த தொன்போஸ்கோ மாபெரும் ஒரு இளைஞர்களுடைய ஒரு உந்துதலாக, அது வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து தொடர்ந்து இந்த ஒரு சபையை உருவாக்கி கொடுத்து இன்று வரை அது உலகமெல்லும் பரவி இருக்கிறது. ஆகவே அந்த சபையை சார்ந்த அனைத்து குருக்கள், துறவியர், இன்னும் அதிகமாக அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கையை தங்களை அர்ப்பணித்து இளைஞர்களை இன்னும் அதிகமாக கட்டி எழுப்ப அவனுடைய வல்லமை, ஆவியான துணை, தாய்மொழிகளுடைய பரிந்துரை அவருக்கு நிறைவாக இருக்க அவர்களுக்காக ஜபித்துக் கொள்வோம். அனைவருமாக எழுந்து நிற்போம். இப்பொழுது இறுதி ஜபம், அதை தொடர்ந்து நற்கருணை ஆராதனை. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித ஜான் போஸ்கோ இன்னமும் புனிதரின் நினைவை கொண்டாடும் நாங்கள் விண்ணக உணவை உட்கொண்டுள்ளோம். அதனால் நாங்கள் எதை இக்காலத்தில் கொண்டாடுகின்றோமோ அதை நிலையான மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள்ள கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். தேங்க்யூ. மறக்காம இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.